ஆனாலும் அங்கே அவர் அவர் ஒரு தலை நாங்கள் ஒரு பெரிய தலைவர் பேசுறதுக்கு சொன்னார். நான் சொல்ல விரும்பவில்லை. டெல்லியில் அவர்கள் அரசியலே முக்கியமாக முடிவெடுக்க நினைக்கிறார்கள். ஐ தாட் தி யாதவாஸ் ஆர் லேண்டட் ஜென்ட்ரி, ஜமீன்தாஸ், தே ஆர் ரிச் பீப்புள். யூ பீப்புள் கம் அண்ட் சே தே ஆர் வெரி புவர், தே ஆர் அக்ரிகல்ச்சரல் ஓரியன்ட் பீப்புள் என்று நான் சொன்னால் நீங்கள் வியப்படுவீர்கள். அப்படி என்ற தவறான எண்ணத்தை அங்கே அரசியலில் இருப்பவர்கள் எங்கிருந்து பெற்றால் தெரியும். அந்த அந்த புள்ளி விவரங்களை அந்த செய்தியையும் தெரியவில்லை அப்படி சொன்னார்கள். நானும் எங்கள் ஐயாவும் அப்போ இருந்தோம். பார்த்தீர்களா, யாதவ மக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள் யூபியிலும் பீகார் போன்றவர்களே. அவர்களுக்கே நேர்ந்த கதையை பார்த்தீர்களா? அவர்கள் வந்து பெரிய பெரிய ஜமீன்தார்கள் என்றும் பெரிய 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 பணக்காரர் என்று சொல்லுகிறார்கள், பெரிய பெரிய ஆலை முதலாளி சொல்லுகிறார்களே, இது நியாயமான பேச்சா என்று ஐயாவில் வருத்தப்பட்டார்கள். இதில் நானும் அவர்கள் சொன்னேன், இப்படி சொல்கிறார்கள், இதையெல்லாம் கேட்க மாட்டேன்னா சொன்னார். நமக்கும் ஒரு காலம் வரும் நிச்சயமாக என்று லால் அவர்கள் அன்று சமாதானப்படுத்தினார்கள். நான் சொல்வதற்கு காரணம், இப்பேற்பட்ட எழுச்சி உண்ட மக்கள் ஒன்றாக சொல்லும்போது அரசின் காதிலே விழும். விழும்புற போது நிச்சயமாக நம்முடைய உரிய நம்முடைய நீதி நமக்கு நீதி கிடைக்கும். ஏனென்றால் நாம் இல்லாத கேட்கவில்லை, கொடு எனக்க வேண்டிய பங்கை கொடுத்தார் என்று கேட்கிறோம். அது என்ன தவறு? அது தவறு என்று யார் சொல்ல முடியும்? அவர் சொன்னார்களானால் அவர் சிந்திக்கின்ற திறன் இல்லை. ஆனால் அது ஆகவே தான் நாம் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். ஐயா அவர் சொல்கிறார்கள், இப்பேற்பட்ட மக்களை ஒன்று சேர்த்தால்தான், ஒன்றாக இணைந்து நாம் போராடும் போது தான் நமக்கு நீதி கிடைக்கும் என்று ஐயாவில் சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஜாதிக்கார கணக்கெடுப்பை சரியாக எடுத்துகிறானால் நம் நிலை என்று அறியும். அப்போது அறியும் பொழுது அரசும் அறியும், மத்திய அரசும் அறியும், தமிழ்நாடு அரசு அறியும், மத்திய அரசு அறியும். அப்பொழுது கொள்கை வகுப்பதற்கும் ஆகிய கல்வியில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், வேலையில் எந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக நினைப்பார்கள். அதே போன்று எங்கெல்லாம் இந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடங்களையெல்லாம் எப்படி முன்னேற்றுவது, ஹவு டு டெவலப் தோஸ் ஏரியாஸ் என்றெல்லாம் நிர்ணயிக்க முடியும். ஆகவே தான் அதுக்கு அடிப்படை தான் இங்கு நாம் கேட்கின்ற கோரிக்கை. இந்த யாதவ மகாசபை கேட்கின்ற கோரிக்கையானது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை அவர்கள் செய்யமடிப்பது அவருடைய கட்டாயம். இன்னும் கேட்க போனால் இது இந்த இருக்கின்ற காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த நேரத்திலே அடையாளம் உண்டவருக்கு நீங்கள் எல்லோரும் தென்கோடியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நான் கூட திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்திருக்கெல்லாம் பார்க்கின்றேன். அங்கு நான் அங்கே இரண்டு தடவை நான் மாவட்ட ஆட்சியில் உண்டு. உங்களை எல்லாம் நேசித்தது உண்டு, நீங்கள் எல்லாம் நேசித்தது உண்டு. ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் அப்போதெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் கைத்துக்குறாங்க, எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மக்கள். அப்பேற்பட்ட மக்கள் உங்களை பற்றி நான் நன்கு அறிவேன். எங்கள் ஐயா நல்ல அறிவால் எங்கள் கட்சி நன்கு அறியும். பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் யாதவகுலத்திற்கு, யாதவ மகாசபைக்கு எப்போதும் தன்னுடைய முழு ஆதரவையும் அன்பையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கும் என்பதே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது நம்முடைய டாக்டர் தேவன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். டாக்டர் தேவன் அவர்களை எங்கள் ஐயாவை நேசிக்கிறார்கள், இவரும் நேசிக்கிறார். ஆகவே இவரும் ஐயாவும் ஒன்று சேர்ந்து அங்கே போராடும் பொழுது எதிரே யார் இருக்க முடியும்? நிச்சயமாக அவர்கள் செவி மடுப்பார்கள், நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அந்த வகையிலே நம்முடைய உண்ணாவிரதம் ஒரு பெருத்த வெற்றியை அளிக்கின்ற உண்ணாவிரதமாக அமையும். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா ஆதரவையும் நல்கும் என்பதை எங்கள் ஐயாவின் உடைய அவருடைய சார்பாகவும் சின்னையாவுடைய சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய டாக்டர் தான் அவர்களுக்கும் இந்த யாதவ மகாசபைக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது நமது கோரிக்கையை அரசாங்கம் நிச்சயமாக ஏற்க வேண்டும் என்று தனது ஆதரவு கரம் நீட்டி, அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்த காலத்திலிருந்து மாணவர் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி வந்து, குறிப்பாக இளம் வயதில் 19 வயதில் என்னை அரசியலுக்கு அடையாளம் காண்பித்து, அப்போதையே 19 வயசு ஒரு இளைய சிறுவனை ஆளும் இயக்கத்திற்கு சென்னை மாவட்டத்தின் மாணவனை செயலாளராக பொறுப்பேற்க வைத்து, எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து அரசியல் அடையாளம் கொடுத்த அன்புக்குரிய அண்ணன், சமூக
புரட்சி இயக்கத்தின் தலைவர் எனது அரசியல் குரு கா லியாகத் அலிகான் அண்ணன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள். அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய எனது அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய யாதவ மகாசபையினுடைய தலைவர், இந்திய மக்கள் கட்சியினுடைய தலைவர், இங்கே திரண்டிருக்கக்கூடிய யாதவ மக்களினுடைய ஒன்றுபட்ட தமிழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக வீற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருமை நண்பர் தேவநாதன் அவர்களே, இன்றைக்கு தமிழகத்தினுடைய யாதவ தலைவராக இருக்கின்ற நீங்கள் நாளைக்கு இந்தியாவினுடைய யாதவ மக்கள் சபையினுடைய தலைவராக மாறக்கூடிய காலம் வெகு விரைவிலே வரவேண்டும் என்று அன்போடு ஆசி கூறி இந்த பேச்சை நான் துவக்குகிறேன். இங்கே பேசி விடைபெற்று சென்ற முன்னாள் அமைச்சர் வேலு அவர்களே, இங்கே பேச இருக்கின்ற அன்பிற்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களே, அன்பிற்குரிய பாஸ்கரன் அவர்களே, அன்பு நண்பர் ஃபெரைரா அவர்களே, பேசி விடைபெற்று சென்ற சேதுராமன் அவர்களே, மற்றும் யாதவ சமூகத்தை சார்ந்த அன்பு உடன்பரப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த உண்ணா நோன்பின் மூலமாக நீங்கள் நினைக்கின்ற மிகவும் பிற்பட்டோர் பட்டியலிலே உங்களையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆவலையும் சேர்த்து இந்த நேரத்திலே கூறி அவர்களுக்கும் பரிந்துரை செய்து பேச ஆரம்பிக்கின்றேன். வணக்கம். இங்கே என்னை அறிமுகப்படுத்தி பேசிய நண்பர் தேவநாதன் அவர்கள் தன்னை நான் மாநில மாணவர் அமைப்பு செயலாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த காலத்திலே அவரை சென்னை மாவட்ட மாணவரணி செயலாளராக நியமித்தேன் என்று அதை பகிரங்கமாக இவ்வளவு பெரிய தலைவனாக ஆன பின்னாலும் என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய அரசியல் குரு என்று பகிரங்கமாக அதை பற்றி கூச்சமில்லாமல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவன் இந்த யாதவ குலத்தினுடைய தலைவன் டாக்டர் தேவநாதன் அவர்கள்தான் என்பதிலே நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். அது நான் போட்டதெல்லாம் உண்மையிலேயே சொல்லப்போனால் நான் ஒரு சின்ன பாலமாகத்தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த பதவியை அன்றைக்கு போட்டவர் யார் என்று சொன்னால், காஷ்மீரத்து சால்வை அணிந்து காஞ்சிபுரத்து பட்டணிந்து கருப்பு கண்ணாடியோடு குதிகால் செருப்பணிந்து அரேபிய நாட்டு குதிரையிலே வருகின்ற பட்டத்து இளவரசனைப் போல நடந்து இந்த தமிழகத்தை 11 ஆண்டு காலம் ஆட்சி படத்திலே அமர்த்தி அதிமுக தொண்டர்களை எல்லாம் தன்னுடைய இதயத்திலே ஏங்கி இந்த நாட்டு மக்களை எல்லாம் தன்னுடைய உடன்பரப்புகளாக நினைத்தாரே அந்த தானை தலைவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். தேவநாதன் அவர்களை அன்றைக்கு அடையாளம் காட்டி சென்னை மாவட்டத்தினுடைய தலைவராக அன்றைக்கு மாணவரணி செயலாளராக நியமிக்க எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கினார். அது நியமனம் செய்யப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தானே தவிர நான் அல்ல. நான் ஒரு சின்ன அணிலின் பணியைத்தான் நான் செய்திருப்பேன். அருமை நண்பர்களே, அத்தகைய அற்புதமான இந்த தேவநாதன் அவர்களால் எப்படி பாக்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத பந்தல் என்பது ஒரு மிகச் சாதாரணமாக ஒரு ஓலை குடிசையை போட்டு உண்ணாவிரத பந்தலை உருவாக்குவார்கள். அதிலே ஒரு 500 பேர் 600 பேர் கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த மாநாட்டு பந்தலை போல மிக அழகாக அற்புதமாக உருவாக்கி உங்களையெல்லாம் மிக அழகாக உட்கார வைத்திருக்கிறார் என்று பாராட்டினாரே அந்த செயல் இன்றைக்கல்ல தேவநாதன் இடத்திலே. அருமை தோழர்களே, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அருமை நண்பர் தேவநாதன் அவர்கள் முதன் முதலிலே சென்னை மாவட்ட மாணவரணி செயல் வீரர் கூட்டத்தை எல்லோரும் மண்டபத்திலே நடத்துவார்கள், எல்லோரும் ஏதாவது ஒரு விடுதியிலே நடத்துவார்கள். ஆனால் என்னுடைய அருமை சகோதரர் தேவநாதன் எங்கே நடத்தினார் தெரியுமா? அடையார் கேட் ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய அடையாறு பார்க் செராட்டன் ஹோட்டலிலேயே மாணவரணி கூட்டத்தை நடத்திய முதல் நண்பன் என்னுடைய அருமை சகோதரர் தேவநாதன். சிந்திக்கின்ற போதே பெருமையாக சிந்திப்பது, பெரிதாக சிந்திப்பது, எண்ணத்திலே எழுச்சியோடு இருப்பது என்கின்ற எண்ணங்களெல்லாம் அவருக்கு இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசியாக பணியாற்றி அதிமுகத்திலே தன்னை இணைத்து கொண்டு
பல்வேறு பணிகளிலே அவர் அன்றைக்கு பணியாற்றி படிப்படியாக முன்னேறி பல காலகட்டங்களிலே அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் சிறைச்சாலைகள் சித்திரவதைகள் என்று பல்வேறு விதமான சோதனைகளை அனுபவித்து இன்றைக்கும் ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ இருக்கிற ஒரு பெரிய கட்சியிலே தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த சிந்தனை வராமல் நாமே போராடுவோம் என்கின்ற அந்த போர்க்கள சிந்தனை அருமை நண்பர்களே இன்றைக்கு அருமை சகோதரர் தேவநாதன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது.